Hi everyone, welcome back to Share Theory. இன்னைக்கு வீடியோல காலிஃப்ளவர் 65 தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு நான் காலிஃப்ளவரை 2-3 தடவை தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல சுடு தண்ணி ஊத்தி நம்ம கொஞ்ச நேரம் வச்சிடலாம். அப்படி வைக்கிறப்போ காலிஃப்ளவர் கொஞ்சம் சாஃப்டாகும், ஈஸியாக நமக்கு ஃப்ரை பண்ண முடியும். இது இருக்கட்டும். இப்போது காலிஃப்ளவர் கோட் பண்ணுறதுக்கான மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்காக 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டை இடிச்சு சேர்த்துருக்கேன். நீங்க வேணும்னா இஞ்சி பூண்டு விழுதா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுல பச்சை மிளகாய் கூட சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல தான் இருக்கணும், ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி இருந்தாதான் நம்ம காலிஃப்ளவர்ல நல்லா கோட் ஆகும். ஓகே, இப்ப ஊற வச்சிருக்கிற காலிஃப்ளவரை வடிகட்டி அந்த பேட்டர்ல சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கிறதுனால தான் நல்லா கோட் ஆகுது. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான தீல வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிடும். இருக்கட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதை நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ்க்கு ஷேர் ஏரியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.